வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியமே விவானதிற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். திருவாரூரில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஒரு திருமண மண்டபத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் இந்து மதத்திற்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பப்பட்டதாகவும், இதையடுத்து கோவில் சொத்துக்களை நாத்திகர் பயன்படுத்த தடை விதித்து கோவில் நிர்வாக அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கையை விடுத்துள்ளது இந்து அறநிலையத்துறை. இதை எதிர்த்து நீதிமன்றம் செல்வோம் என்கிறது திராவிடர் கழகம். சுற்றறிக்கை ஏற்புடையதுதானா? இதற்காக நீதிமன்றம் செல்வது நியாயம்தானா என்பது போல பல கேள்விகளுக்கு விவாதிக்க சத்தியம் சாத்தியமே விவாத மேடைக்கு வந்திருக்கும் திராவிட கழக பிரமுகர் திரு களி பூங்குன்றன் அவர்களையும், அகில பாரத சங்கங்களிலிருந்து வழங்கி புரிந்திருக்கும் திரு ராமமூர்த்தி அவர்களையும் சத்தியம் தொலைக்காட்சி நார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சார், இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ நம்மளுடைய அரசாங்கம் வந்து சமய சார்பற்ற ஒரு அரசு, இந்த ஒரு சூழ்நிலையில் நாத்திகர்களுக்கு இடம் இல்லை என்று சொல்வது ஏற்புடையதுதானா? இல்லை, ரெண்டு விஷயம் உங்களுக்கு அதை நான் கிளாரிஃபை பண்ணணும். இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கோவில்கள் அனைத்தும் ஏதோ அரசாங்கத்திற்கு சொந்தமானதுன்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது, அது இல்லை. ஏனென்றால் எந்தெந்த ஒவ்வொரு கோவிலும் தனித்தனி ஸ்தாபனம், ஒவ்வொரு கோவிலுக்கும் சொந்தமான சொத்துக்கள் அந்த கோவிலினுடைய மூலவரை சார்ந்தவை. ஹெச்ஆர்என்சி ஆக்டில் அரசாங்கத்தினுடைய ரோல் வந்து இஸ் ஒன்லி தட் ஆஃப் அ ட்ரஸ்டி, அதனுடைய அரங்காவலர் பணியை மட்டுமே அரசாங்கம் செய்கின்றதை தவிர்த்து கோவில்கள் அரசாங்கத்திற்கு சொந்தமானவை அல்ல. கோவில்களும் சரி, அவற்றின் சொத்துக்களும் சரி, மூலவருக்கே சொந்தம். அது மைனர் சொத்தை போல் அரசாங்கம் பராமரித்து வருகின்றது, அவ்வளவுதானே ஒழிய இது அரசாங்கத்தினுடைய சொத்தாகாது. இல்ல, மூலவர்னா அந்த கோவில்ல கர்ப்பகிரகத்தில் இருக்க மூலவருக்கு சொந்தம் நீங்க சொல்றீங்க. திருவள்ளிக்கணினா அந்த கோவிலோட சொத்துக்கள் அனைத்தும் பார்த்தார்த்திக்கு சொந்தமானவை. மயிலாப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கோயில் அந்த சொத்துக்கள் அனைத்தும் கபாலீஸ்வரருக்கு சொந்தமானவை. இப்போது திருவற்றியூர் வடிவடையம்மன் கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கோயில்கள் அனைத்துமே வடிவடையம்மனுக்கு சொந்தமானவை. அந்த மாதிரி வந்துட்டுன்னா அந்தந்த கோ இதுதான் சட்டத்தினுடைய தாத்பரியம். அது வந்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் வந்து இதை நீ நிர்வாக வசதிக்காக அதனை நிர்வாகம் செய்வதற்காக மட்டுமே இருக்கின்றதை தவிர்த்து அது அரசாங்கத்தினுடைய துறை ஆகாது. ஆக அப்படின்னா வச்சுக்கிட்டீங்களேன், ஏன் இந்த கோயிலுக்குள்ளே வந்து அப்போ வந்து நாளைக்கு வந்து பூஜையை அங்கே பண்ண முடியாதுன்னு சொல்லி அரசாங்கம் தீர்மானம் பண்ண முடியாது. ஆகையால் அரசாங்கத்திற்கு வந்து இது சொந்தமானவை அல்ல. ரெண்டாவது வந்து என்னென்னா, இந்த சர்க்குலரை பொறுத்த மட்டும் அரசாங்கம் செய்ய அரசாங்கம் சரி ஹெச்ஆர்என் செய்ய டிபார்ட்மெண்ட்டும் செய்கிறது ஒரு திசை திருப்புகின்ற வேலையைத்தான் செய்கின்றன என்று நாங்கள் கருதுகின்றோம். இல்லை, நீங்கள் பொதுவாக இப்போ திசை திருப்புகிற வேலை முதல்ல முக்கிய கோயிலுடைய பக்தர்கள் எழுப்புகின்ற முக்கியமான பிரச்சனை வந்து என்னவென்றால், மூன்று முக்கிய பிரச்சனைகளை எழுப்பியுள்ளோம். ஒன்று, இந்த 1959 போட்ட சட்டத்தில் வந்துட்டுன்னா பல விஷயங்கள் வந்து 1956 உச்சநீதிமன்றம் கொடுத்த ஷிரூர் மடங்கு வழக்கில் கொடுத்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சு தீர்ப்புக்கு விரோதமான விஷயங்கள் வந்துள்ளன. 71 பிறகு மிக அதிகமாக எவையெல்லாம் சட்ட விரோதம், எவையெல்லாம் அரசியல் சாசனத்துக்கு விரோதம்னு சொன்னாங்களோ அந்த இதெல்லாம் வந்தது. ஆக அதை சேலஞ்ச் பண்ணி இப்போ ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கலாகி நிலுவையில் இருக்கின்றது. அங்கு ஆந்திர பிரதேச அரசாங்கம் எந்தெந்த கோயில்களுக்கெல்லாம் 100,000 ரூபாய்க்கு குறைவாக வருமானம் இருக்கிறதோ அவற்றெல்லாம் ட்ரஸ்ட் போர்ட் கான்ஸ்டியூட் பண்ணி அது தனி ஸ்தாபனமாக ஆக்கிவிடுகின்றோம். அரசாங்கம் வந்து கண்காணிக்கும் வேலையை மட்டுமே செய்யும் என்று ஆந்திர பிரதேச அரசாங்கம் செய்து சொல்லியுள்ளது. இது உச்சநீதிமன்றத்தில் பதிவாகியுள்ளது. இல்லை, நீங்கள் சொல்றது தமிழ்நாட்டுக்கிட்ட இந்த கேள்வி வந்தப்போ தமிழ்நாடு வந்து இதை பற்றி பதில் சொல்லலை. ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னா, தமிழகம் முழுக்க வந்து கிட்டத்தட்ட 450,000 ஏக்கர் நிலங்கள் இருக்கின்றன. அவைகள் என்ன 450,000 ஏக்கருக்கும் வந்து வெறும் 65 கோடி தான் வருமானம் வருது. இவைகள் எல்லாம் நீதிமன்றத்தில் இப்போ கேள்விக்குள்ளாக்கப்படுகின்றன. மூன்றாவதாக, இப்போ திருவற்றியூரில் வடிவடைமன் கோயிலில் நடக்கின்ற மாதிரி கோயிலினுடைய கல்வெட்டுகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அரசாங்கம் செய்வது தவறு எல்லாமே இப்போ சர்க்குலரே தப்புன்னு சொல்றீங்க நீங்க. அப்ப நீங்க சொல்றீங்கயா? நான் சொல்ல வேண்டிய வேலை இல்ல. சர்க்குலர் தப்பு, சர்க்குலர் தப்புன்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால எனக்கு பேசுறதுக்கே இடமே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, சர்க்குலர் தப்புன்னு அவர் வேற ஒரு காரணத்துக்காக சொல்றாரு. அதாவது கோவில் மூலவருக்கும் அந்த சொத்து அவருக்கு சொந்தம்ன்ற மாதிரி. இந்த வாதம் இந்த சர்க்குலரை சுற்றறிக்கையை பொறுத்தது. அந்த சுற்றறிக்கை தவறு என்பது அவரும் அந்த சுற்றறிக்கை தவறு என்று வேற கோணம் போகணும். இந்த இங்க என்ன பிரச்சனையே அங்கதான் நிக்கணும். வேற ஒரு கோணத்துக்கு போனா இன்னொரு சப்ஜெக்ட் அது. அப்ப அது திசை திருப்புற ஒன்று. இன்றைக்கு நம் முன்னால் உள்ள பிரச்சனை இந்து அறநிலையத்துறை சார்பாக வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கை என்பது தவறு என்பதை கருத்து ஏற்றுக்கொள்கிறார். அரசு வந்து சமய சார்பும் போயிட்டு இருக்கு. இப்ப அந்த ஒரு சூழ்நிலையில
நாத்திகர்களுக்கு எந்த ப்ரோக்ராமுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது சரியா? அதுக்கு அதுக்கான பதில் அதுதான் உங்களோட நாங்க கேக்குறோம். அதுதான் இந்துத்துவத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாஸ்திகமும் சரி சார்வாகமும் சரி இவை இரண்டுமே வந்துடனா ஒரு தரிசனம், அதாவது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தத்துவ விளக்கங்கள் என்று மத ரீதியாக ஆன்மீக ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். சார்வாகர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் முதல் முதல்ல வந்து நாத்தியவாதத்தை துவக்கியவர். அதற்கு பின்னர் ஜாப்பாளி வந்து ராமாயண காலத்தில் ராமனுடைய ஆலோசகராக இருந்தார். அவங்களுக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. சுற்றறிக்கை வந்து தமிழ்நாட்டில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 34,000 கோயில்களுக்கு வந்து இந்து அறநிலையத்துறை ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்காங்க. அதற்கான அதிகாரம் வந்து அறநிலையத்துறைக்கு சட்ட ரீதியாக இல்லை. பிரச்சனையே சட்ட ரீதியாக தப்பு. இப்போ ஆக இப்போ வந்து நீங்கள் இந்த தலைப்பின் கீழே வரல, நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இங்கே வாத மேடை என்பது இந்த சுற்றறிக்கை சரியா இல்லையா என்பது என்னை பொறுத்தவரையில் அது தவறு என்று சொல்கிறேன். அவரும் தவறு என்று சொல்கிறார். இல்லை அவர் சொல்கிற கோணம் வேற. அந்த கோணம் இங்கே இல்லை. இப்போ அந்த கோணத்திற்கும் இங்கே வாத மேடைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது வேற ஒரு தலைப்பை நீங்கள் வாங்கி அங்கே வந்து பேசுகிறோம். இன்றைக்கு நம் முன்னால் உள்ள பிரச்சனை என்பது அந்த சுற்றறிக்கை தவறா இல்லையா. நான் தவறுன்னு சொல்றேன், அவரும் தவறுன்னு சொல்றாரு. அப்ப இவனுடைய கருத்துக்கு தான் அவர் வந்திருக்கிறார். ஆனால் அறநிலையத்துறை இல்ல ஆனால் அறநிலையத்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும் என்றால், அந்த இடத்திலே வந்து என்னன்னா ஆலயத்தின் உள்ளே மத விரோதமான விஷயங்களை வந்து அவங்க வந்து கோஷம் எழுப்பியிருக்கிறாங்க அப்படின்னால், ஐபிசியில வந்து அதற்கான பிரிவுகள் உள்ளன. பிரிவு 293 இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. மதத்திற்கு அதாவது ஒரு மதத்தினர் புண்படிமுடி நடந்து கொள்வது, அதே மாதிரி இது பிரிவினருக்கு இடையே வந்து என்னென்னா மோதல் ஏற்படும்படி செய்வது, இதெல்லாமே ஐபிசி படி குற்றம். அந்த எச்ஆர்என்சி சம்மந்தப்பட்ட அசிஸ்டன்ட் கமிஷனரோ ஜாயின்ட் கமிஷனரோ யார் அனுமதி கொடுத்தாங்களோ அவர்கள் என்ன செய்யணுமோ அதை செயல். அவர்கள் என்ன செய்திருக்கும் என்றால், சம்மந்தப்பட்டவர்கள் அனைவர் மீதும் காவல்துறையில் வழக்கு கொடுத்து அவர் எல்லாத்து பேரையும் கிரிமினல் கேஸை போட்டு அவங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருந்தா அது சரியான விஷயம். தவறுனு சொல்றீங்க இல்லையா? என்ன பண்ணிருக்கணும்ன்றத நான் சொல்றேன். சொல்றீங்க சுற்றறிக்கை தவறுன்றீங்க. அப்போ இனி வர காலத்துல வந்து நாத்திகர்கள் ரூம் கேட்டாலும் எந்த மதத்தினர் ரூம் கேட்டாலும் கொடுக்கலாம் அப்படிங்கற கருத்துக்கு நீங்க வரீங்களா? மற்ற மதத்தினர் பிரச்சனை விஷயமே நீங்க இல்லன்னு நினைக்கிறேன். நான் நாத்திகர்கள் உதாரணத்துக்கு வந்து என்னன்னா, நாளைக்கு வந்து என்னன்னா ஒரு கிறிஸ்தவர்கள் நாங்க வந்து ஒரு ஜெபக்கூடத்துக்காண்டி வந்து என்னன்னா மத பிரச்சாரம் நாங்க பண்ண போறோம், எங்களுக்கு பரசாதி கோயில் இடம் கொடுப்பீங்கன்னா அது வந்து சரியாக இருக்குமா? அந்த மாதிரியான விஷயம் வேற. ஆனால் நாத்திகர்களுடைய விஷயம் வந்து வேற. நாத்திகர்கள் வந்து நீங்க வந்து கடவுள் இருக்கிற அப்படின்னு சொல்றவங்களுக்கு இடம் கேட்டா கொடுத்துடலாம், கடவுள் இல்ல அப்படின்னு மறுக்கிறவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்களா? மறுக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அவர்களுக்கு வந்து என்னன்னா கோயில் உள்ள வந்து அனுமதி மறுக்கப்படலாம். ஆனால் கோயிலுடைய சார்ந்த ஒரு கல்யாண திருமண மண்டபமோ ஒரு ஹாலோ இருக்கிறது அனுமதி மறுக்கிறது யாரு? ஆமா, கோயிலுக்குள்ள வந்து அவங்க நாங்க கோஷம் போடணும்ங்களை வந்து எப்படி நீங்க அனுமதி கொடுக்கணும்? நம்ம பேசுற சப்ஜெக்ட் ஐயா கோவிலுக்குள்ள வந்து முழக்கங்களே கிடையாது. கோவிலுக்கு அதாவது இப்போ தமிழக அரசு இருக்குங்களா, தமிழக அரசு இருக்கு. இப்போ பல துறைகள் இருக்கு, பால் துறை, வணிகத்துறை, ஜவுளித்துறை, இந்த மாதிரி மின்சாரம் பல துறைகள் இருக்கு. அதுல ஒரு துறை தான் இந்த அறநிலைத்துறை இல்லையா? அதான் திரும்ப சொல்றேன், இது வந்து என்னன்னா இந்த பால் வளத்துறை போக்குவரத்து துறை மாதிரியான ஒரு துறை இல்லை, மின்சாரத்துறை மாதிரியான ஒரு துறை கிடையாது. ஹெச்ஆர்என்சிக்கு வந்து என்னென்னா அதனுடைய ரோல் வந்து ரொம்ப 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 லிமிட்டட். ஒரிஜினலாக அது வந்து அரசியல் சாசனம் 24, 25, 26 அவற்றினுடைய பங்கு வந்து என்னென்னா இந்த கோவில் நிர்வாகங்கள் செம்மையாக நடைபெறுகின்றதா இல்லையா என்பதை கண்காணிப்பது மட்டுமே அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்க வேண்டுமே தவிர்த்து அவர்களே நேரடியாக பொறுப்பானவர்கள் தானே? இல்லை அவர்கள் இது பிரச்சனை எதனால் எழுதுன்னு சொல்கிறேன். இது இந்து அறநிலைய சட்டம் பிரிவு 45 கீழே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல வந்துட்டா ஒரிஜினல் 1951 இருந்தது வந்து ரெண்டே ரெண்டு விஷயங்களுக்காக மட்டுமே கோவிலுடைய நிர்வாகம் வந்து அரசாங்கம் நேரடியாக எடுக்க முடியும்னு இருந்தது. ஒரு விஷயம் வந்து என்னென்னா அதனுடைய ட்ரஸ்டீஸ் வந்து என்னென்னா மிஸ்அப்ரேஷன் கோயில் பணத்தை கையாடிட்டாங்கன்னு ஒன்று. ரெண்டாவது வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் வந்து என்னென்னா மிக மோசமான தாறுமாறான வழியில் நடக்கிறது. இந்த ரெண்டு காரணங்கள் இருந்தால் மட்டுமே அவற்றுடைய நிர்வாகம் தற்காலிக ஏற்பாடாக மட்டுமே அரசாங்கம் வந்து எடுத்துக்கணும்னு இருக்கிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக ஹிந்து மத விரோத அரசான திராவிட முன்னேற்ற கழகம் 71 வந்து அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் வந்தேன்னா அவர்கள் மூன்றாவதாக ஒரு அமெண்ட்மெண்ட்டையும் அதில் நுழைச்சிருக்கிறாங்க. அதாவது அதில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, கோவிலை வந்து அரசாங்கம் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் கீழே எடுப்பது வந்துட்டுனா அரசினுடைய கொள்கை முடிவாக இருந்தால் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆக அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து என்னென்னா அது வந்து முழுக்க 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 ஹிந்து விரோதமான ஒரு விஷயம். என்ன காரணம் என்பது ரெண்டு விஷயங்களுக்காக சொல்கிறேன். விஷயம் எங்கே போகுது? நம்ம எப்படி சொல்றது, அந்த தண்டவாளத்திலே இல்லை வேற எங்கேயோ போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. நீங்க இந்த இந்த இப்போ நீங்க இல்ல இதே சப்ஜெக்ட்டா வரேன். ஏன் இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள ஏன் வரேன்? சர்க்குலர் வந்து இப்படி அனுப்பிச்சிருக்காங்க, நீங்க தவறுன்னு வேற ஒரு கண்ணோட தவறு இல்ல 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 இந்த அரசாங்கம் என்ன தவறுன்ற பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ உங்களுக்கு திராவிட கழகம் தொடர்பான சில கட்டிடங்கள், சில நிலங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு சத்திரம் இருக்கு, ஒரு திருமண மண்டபம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து இப்போ ஒண்ணும் இல்ல, இவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம்காக கேக்குறாங்க அப்படின்னா நீங்க கொடுப்பீங்களா? நீங்க பாருங்க, பெரியார் திடல்ல மடிகள் எம் ஆர் ராதா மண்டபம் இருக்கு, எல்லாரும் வராங்க. வைதிக திருமணம் நடக்குது, கிறிஸ்தவர்கள் நடத்துறாங்க, எல்லாருக்கும் இடம் கொடுக்குறோம். ஏன்னா பெரியாருடைய கருத்து யாரா இருந்தாலும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை உண்டு அப்படிங்கிற எங்களுக்கு தைரியம் துணிவு இருக்கு. எங்களுக்கு எந்த கருத்தையும் சந்திக்க முடியும், அதனால தாராளமாக நாங்கள் கொடுக்குறோம். இரண்டாவது ஒரு செய்தி நான் சொல்லணும், கோயிலுக்குள்ளே போய் ஒழிக அழிகங்கிற சத்தம் போடுறது பிரச்சனை இது அல்ல. அப்போ இந்த முழக்கங்கள் பற்றி தவறு, அதான் தவறு. நீங்கள் கவனிக்கணும், அங்கிருந்த ஒரு திருமண மண்டபம், கோயிலுக்குள்ளே போய் கடவுள் ஒழிக அது ஒழிக அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்கிறதுங்கிற தகவலை அடிப்படையில் வெறுக்கிறேன். அந்த நிகழ்ச்சியில் திராவிட கழக தலைவர் வீரமணி கலந்துக்கிட்டார், நானும் கலந்துக்கிட்டேன். எங்கே தான் கவனிக்கணும் நீங்கள், அது வந்து திராவிட இயக்க விவசாய தொழிலாளர்களை சந்திப்பதற்கான ஒரு திருமண மண்டபத்தில் மக்களை சந்தித்த நிகழ்ச்சியை தவிர கோயிலுக்குள்ளே நடந்த நிகழ்ச்சி அல்ல. அதுவே முதல்ல ஆரம்பமாக தவறான ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு, அதை நான் மறுக்கிறேன். இரண்டாவதாக ஐயா வந்து சொல்லிட்டார், இல்லை நம்ம நம்ம சத்தியம் தொலைக்காட்சி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா திருவாரூரில் நடந்த ஒரு திருவாரூர் அல்ல, திருவாரூர் பக்கத்தில் கண் கொடுத்த மனிதன், அது கூட தவறு. சமீபத்தில் நடந்த ஒரு திருவாரூர் பக்கத்தில் திருவாரூர் பக்கத்தில் கண் கொடுத்த மனிதன், அதான் இவங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஆரம்பத்தில் கோயிலுக்குள்ள போய் சத்தம் என்ன விஷயம் அது அல்ல. என்ன அங்கே நடந்திருக்குன்னா அவங்களுடைய புகார் கடிதத்தில் கூட கோயிலுக்குள்ள போய் இப்படி சொன்னாங்கன்னு அவங்க புகார் இடத்துல இல்லை, இந்து அறநிலையத்துறை சுற்றறிக்கையிலும் கிடையாது. திருமண மண்டபத்தில் திராவிடத்தில் திராவிட விவசாய சங்கத்தை தொழிலாளர் குடும்பத்தை திராவிடர் தலைவர் வீரமணி சந்தித்து பேசின கூட்டமே தவிர கோயிலுக்குள்ள போய் கடவுள் இல்லை ஒழிகன்னு சொல்லப்பட்ட கூட்டம் அல்ல. ஆக தொடக்கத்திலே ஒரு தவறான தகவல். இரண்டாவது ஐயா சொல்லிட்டாங்க, நாத்திகம் என்பது இந்து மதத்திலையும் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னா இந்து அப்போ நாத்திகர்களும் இந்து மதத்துக்காரங்க தானே, அப்போ அந்த நாத்திகர்களுக்கு இடம் கொடுத்தானே அவங்க திருமண மண்டபத்துக்கு? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். நான் நிச்சயமாக அதான் சொல்கிறேன். இப்போ ஐயா கலிப்பூண்டன் பூங்குன்றனா இருக்கின்றாரு, அவர் வீட்டில் எனக்கு தெரியாது, உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஹைப்போதெட்டிக்கலாக தான் சொல்கிறேன், அவர் தவறாக எடுத்துக்கலாம். அவர் வீட்டில் வந்து ஒரு திருமணம் நடக்கின்றது, ஸோ அவர்கள் வந்து ஹிந்துக்கள், ஸோ அவர் வந்து கருப்பு சட்டக்காரன்றதுக்காண்டி அவர் வீட்டில் நடக்கின்ற திருமணத்திற்கு வந்து அந்த இடம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அப்போ அதை தவறான விஷயம் அது வந்து, அதான் அது அதனால நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் வந்து என்னென்னா அது செய்கின்ற தவறுகளை மறைப்பதற்காக இல்லை, இல்லை நாங்கள் வந்து கோயில்களை வந்து ரொம்ப பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுகின்ற நாடகமாகத்தான் இதை நான் பார்க்கணும். இப்போ இருக்கிற முதலமைச்சர் நம்பிக்கை உள்ளவங்க தான், நாடகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கலைஞர் நான் வந்து முதலமைச்சர் சொல்லுங்கள், இந்த அரசாங்கம் பற்றி பேசுகிறோம். நீங்கள் கலைஞர் வேணா அவர் கடவுள் மறுப்பாளர் மற்றெல்லாம் சொல்லலாம், இந்த ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடவுள் நம்பிக்கை ஆன்மீக நம்பிக்கை உள்ளவங்க, அவங்களுக்கு அது மாதிரி அந்த நோக்கம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால அவங்களுக்கு நீங்க சொல்ற கண்ணோட்டத்தில் அவங்களை நீங்க பொறுத்த இல்ல இல்ல நான் முதலமைச்சர் சொல்லலை, என்னுடைய குற்றச்சாட்டு வந்து எச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் வரைக்கும். பிரச்சனை வந்து இதுல என்ன ஒரு சிக்கல் வரும்னு சொன்னீங்கன்னா எப்படி முடிவு பண்ணுவாங்க? ஒருத்தவங்க வந்து ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாங்க, திருமணம் பண்ணணும்னு, சுயமரியாதை திருமணம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. சுயமரியாதை திருமணங்கிறது இந்து திருமணத்தினுடைய திருத்த சட்டம் தான். இப்போ அந்த திருமணத்துக்கு அங்கே அனுமதி கொடுப்பாங்களா இல்லையா சொல்லுங்க ஐயா. இல்லை இல்லை அனுமதி கொடுத்தாகணும், அனுமதி கொடுக்கலன்னு சொல்கிறது வந்து சட்டவிரோதமான வாதம் இல்லை. அதாவது இது வந்து அதான் அதான் அதனால தான் நான் அதான் சொல்கிறேன், வாதம் இல்லை, வாதம் இல்லை. கருத்துக்களை இரண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த அரசாங்கத்தினுடைய சுற்றறிக்கை தவறு என்பதை நானும் பேசுகிறேன், அதற்கு அவரும் இணைந்து பேசுகிறார். அதற்காக அவர் வந்து ஒரு கருத்து பதிவு செய்யறாரு, அது வந்து விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் தான் இருக்கிறது. இப்ப வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு அறநிலையத்துறை என்று எடுத்து பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. அந்த திரும்ப அதான் சொல்றேன் மேடம், ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அது வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு துறையே இல்லை, அரசாங்கம் வந்து அதை விட்டு வெளியே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் மூணு மாநிலங்கள் மீது அந்த வழக்கு, ஏன்னா ஒரிஜினலாக வந்து என்னன்னா ஹெச்ஆர்என்சி ஹிந்து அறநிலையத்துறை சட்டம் வந்து 1951 வந்தபோது ஆந்திர பிரதேசமும் நமது மாநிலத்தின் ஒரு பகுதியாக, சென்னை ராஜதானி என்ற பெயரில் ஒரு பகுதியாகத்தான் இருந்தது. ஸோ இன்றைக்கும் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறது வந்து ஹெச்ஆர்என்சி ஆக்ட், அவர்கள் ஆந்திராவுக்கு தனியாக ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. தமிழகத்தினுடைய ஹெச்ஆர்என்சி ஆக்ட் தமிழ்நாட்டில் இருக்கிறது,
பாண்டிச்சேரி பிற்பாடு வந்த பின்னாடி தமிழ்நாட்டுடைய சட்டத்தை அவர்கள் அப்படியே எடுத்து சுவீகரித்து கொண்டார்கள். ஆக மூன்று மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கின்றால் இந்த விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்திருப்போம். உச்சநீதிமன்றத்தில் அது வந்து அந்த ரிட்மனு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அந்த ரிட்மனுவில் வந்து ஆந்திர பிரதேச அரசாங்கம் வந்து என்னென்னா எங்களுடைய கோரிக்கை நியாயமானது, அட்லீஸ்ட் வந்து சிறு கோயில்கள் வரைக்கும் பெரிய கோயில் வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு தனி விஷயம். அட்லீஸ்ட் இந்த ஒரு இதனுடைய விளைவு என்னன்றதை சொல்கிறாங்க. இல்லைங்க, தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா ஆதியில் வந்து 1200 கோயிலுக்கு மேலே இல்லை, 1959 இந்த சட்டம் வரும்போது HRNC சட்ட நிர்வாகத்தின் கீழே வெறும் 1200 கோயில்கள் மட்டும்தான் இருந்தன. 71 வந்து இந்த செக்ஷன் பிரிவு 45 வந்து இந்த மூணாவது விஷயம் அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவின் அடிப்படையில் நாங்கள் இந்த கோயில்களை எடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட இன்றைக்கு தேதிக்கு வந்து வெறும் 1200 38,000 கோயில்களாக ஆகியுள்ளது. இதில் லிஸ்டடு, நான் லிஸ்டடு, இந்த மாதிரி நிறைய கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்களே வழியே. ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னா எங்களோட ஆட்சேபனையில் மிக முக்கியமான ஆட்சேபனை அதில் என்னவாக இருக்கும் என்றால், இந்த மாதிரியான சர்க்குலரை அனுப்புகின்ற HRNC டிபார்ட்மெண்ட்டு நாத்திகர்களை கோவில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸாக வந்து நியமிக்கின்றது. அவர்கள் ஹிந்துவாக இருந்தால் போதும், அவருக்கு வந்து தெய்வ நம்பிக்கை, அதனால தான் திரும்ப நாங்கள் அதை சொல்கிறோம், தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து அங்கே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகவோ அசிஸ்டன்ட் கமிஷனராகவோ ஜாயின்ட் கமிஷனராகவோ இருக்கணும்னு எந்த கண்டிஷனுமே இல்லை. இல்ல, நீங்க இந்த மாதிரி ஒரு கருத்து எப்படி நம்ம பதிவு செய்ய முடியும்? அதாவது ஆத்திகரா இருக்கதோ நான் திரும்ப கேக்குறேன், ஒருவருடைய அவங்களோட தனி நபரோட விருப்பம், இது வந்து நீங்க உயர்ந்த போஸ்ட்ல அவர் எதுக்கு இல்ல அரசாங்கத்துல என்ன வேலை வேலைக்கு வேணும் போயிட்டோம். கோவில் நிர்வாகத்துல வந்து என்னன்னா அதனால கோவில் நிர்வாகங்கள் சீரழிகின்றன. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு நாத்திகர் இல்ல ஒரு நாத்திகராக இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவர் ஒரு சர்ச்சில் ஒரு பாதிரியாராக இருக்க முடியுமா? சர்ச்சை நிர்வாகம் பண்ணுகின்ற இடத்துல இருக்க முடியுமா? நாத்திகராக இருக்கின்ற ஒரு இஸ்லாமியர் வந்து தமிழக அரசாங்கத்துக்கு வந்து என்ன சொல்ல வரீங்க? அதாவது இந்த அறநிலையத்துறையே வேண்டாங்கிறீங்களா? இந்த அறநிலையத்துறையை வந்து கண்காணிக்கிற வேலையை மட்டும் செய்யுங்க. ட்ரஸ்ட் போர்டு கான்ஸ்டியூட் பண்ணி எல்லா கோயிலையும் அந்தந்த ட்ரஸ்ட் போர்டுகளுக்கு வந்து சொல்றோம். தீகா வந்து ஒரு முழக்கங்கள் போட்டதுனால இந்த பிரச்சனை வந்து இந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு. இன்னைக்கு அதை பத்தி பேசதான் நம்ம முழக்கம் பத்தி பேசுறாங்க. அதான் என்னோட கோழி அடிப்படையான கேள்வி, இதே விவாதத்தினுடைய தொடர்ச்சியான இது. என்னுடைய நீட்டிப்பாக நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன், நீங்கள் வந்து கோயில் இடத்தை வந்து என்னென்னா தீகாக்காரர்கள் நாத்திகர்களுக்கு வாடகைக்கு தரமாட்டோம்னு சொல்லுகின்ற இந்த அரசு நாத்திகர்களை எப்படி கோயில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகவும் ஜாயின்ட் கமிஷனராகவும் அசிஸ்டன்ட் கமிஷனராகவும் அப்பாயின்ட் பண்ணுறது? அது இன்னும் அதுதான் வந்து சீரழிவுக்கு காரணமே. அதுதான் என்னோட ஆட்சேபனை. அரசாங்கம் உங்களுக்கு தேர்வு நடத்துது, மாநில அரசாங்கம் சர்வீஸ் தேர்வு நடத்துது. எனக்கு வந்து கடவுள் மீது நம்பிக்கை இருக்கு சொல்வது மட்டுமே வரட்டுமே. சொன்னாரு நாத்திகத்துக்கு இந்து மதத்துல இடம் உண்டு ஒத்துக்கிட்டாரு, அப்புறம் ஏன் இருக்க கூடாது இந்து மதத்துல? இந்து மதத்துல நாத்திகருக்கு இடம் உண்டு சொன்னா அந்த இந்து மதத்தினுடைய கோயில்ல நாத்திகர் ஏன் அதிகாரி இருக்க கூடாது? அதான், அதனாலதான் வந்து ஸ்ரீரங்கம் மாதிரியான கோயில்கள் வந்து முழுமையாக காரணம் ரெண்டு விஷயம். அவர்களுக்கு வந்து என்னன்னா கருத்து வந்து அப்போ தமிழகத்துல இருக்கிற மத மற்ற மதம் இருக்காங்க இல்லையா, முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ், இப்ப இவங்க எல்லாம் அவங்க யாருமே அந்த மாதிரி அப்பாயின் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து நிச்சயமாக வக்ஃப் போர்டுல வந்து என்னன்னா அல்லாவை நம்பி அல்லாவை நம்பாதவர்களோ கொரானாவை நம்பாதவர்களோ இல்லாட்டி முகமது நபி என்ன ஏற்றுக்கொள்ளாதவர்களோ வக்ஃப் போர்டுல அங்க பொறுப்புல வர முடியாது. அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்துக்கு வந்து தேர் இஸ் நோ போர்டு. கிறிஸ்தவ மதத்தை பொறுத்த மட்டும் அவங்க வந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் நீங்க சொல்றது கருத்து வந்து எப்படி தெரியுமா? இப்ப வந்து ஒரே சமுதாயத்தில் இப்ப அரபு நாடுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஒரு சமுதாயத்துல இருக்கவங்க அநேக சதவீதத்துல இருப்பாங்க. அப்போ நீங்க சொல்ற கருத்தை அங்க ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா இது வந்து அப்படி கிடையாது இல்லையா? தமிழகம் வந்து ஒரு சமயம் சார்பற்ற ஒரு அரசாங்கம், சமய சார்பற்ற அரசாங்கத்துக்கு கோயில் என்ன வேலை? கோயில் விட்டு வெளியேற வேண்டியதானே? சமய சார்பற்ற அரசு கோயில் என்ன வேலை உங்களுக்கு? ஒரு தெளிந்த நீரோடையா இப்ப இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசு மிக சரியான ஒரு பாதை கோயில்களுக்கு கோவில்களுக்கு இவ்வளவு நிலம் கிடையாது. அது வந்து கோவில்களுக்கு அதிக அளவில் நிலம் கொடுத்து கோவில்களுக்காக அப்படின்னு கொடுத்தது. இவ்வளோ பிரம்மாண்டமான கோயில்களும் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. நீங்கள் வந்து
இன்னைக்கு திருவண்ணாமலையோ ஸ்ரீரங்கமோ மதுரையோ நீங்கள் எந்த கோயில் எடுத்தாலுமே இந்த பிரம்மாண்டம் அளவு இதனுடைய ஆர்கிடெக்சர் கலைநுட்பம் கல்ச்சுரல் ஹெரிடேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேயுமே கிடையாது. நீங்க சொல்றது எல்லாமே வந்து அதனுடைய பெருமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஆனால் அவற்றினுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்றால் அந்த சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. யார் கொள்ளையடிக்கிறார்கள் என்பது வந்து என்னன்னா அதெல்லாம் அதாவது நீங்க பேசுற மாதிரி பல மணி நேரம் நம்ம பேசலாங்க ஐயா, அதுக்கான களமே இது இல்ல. இன்னைக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு சுற்று இருக்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இடம் கிடையாதுங்க போங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் நான் சொல்றேன் இருக்காங்க. அதான் அப்ப வந்து இது இது சொல்ற அரசாங்கம் வந்து ரெண்டு விஷயம் பண்ணணும். அந்த சுற்று இது சொல்ற அரசாங்கம் ரெண்டு செகண்டரி அதே சுற்றறிக்கையில வேற ரெண்டு விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் வாங்க இல்ல அந்த சுற்றறிக்கையில வேற ரெண்டு விஷயங்கள் இருக்கிறதுங்க. நாத்திகர்களுக்கு இடமில்லை என்று சொல்றது, அதே மாதிரி வந்து என்னன்னா அந்த கோவில் சம்பந்தப்பட்ட மத சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்து வேறு எதுக்கும் நாங்கள் அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்றால் இந்த அரசாங்கம் வந்து ரெண்டு விஷயத்தை அங்கே தடை பண்ணணும். ஒரு விஷயம் வந்து என்னென்னா இந்த கட்டண தரிசனங்கிறது வந்து என்னென்னா அது எந்த ஆகமத்திலையும் எந்த வழிபாட்டு முறையிலும் இல்லை. அது வந்து அரசாங்கத்திற்காக ஒரு கூடுதல் வருமானத்திற்கான ஒரு ஏற்பாடு. அதுக்கெல்லாம் எப்படி அவுரங்கசீப் இதே சர்க்குலர் அது இதே சர்க்குலர் தான், இது வேறு சர்க்குலர் இல்லை. ஆக வந்து என்ன அதுக்கான போராட்டம் ஹிந்து முன்னி பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லல. அந்த கட்டண தரிசனங்களை வந்து அப்புறம் ரத்து பண்ணணும். அது வந்து எந்த கோயில் அது வந்து நாத்திகர்களை வெளியே போட்டு சொல்றாங்க அதையும் தானே சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்தனால்தான் இந்த டாபிக்கை நம்ம எடுத்துருக்கோம். அப்போ நீங்க இதை அதே சர்க்கிள் இருக்கிற இன்னும் ரெண்டு விஷயங்களை சொல்றேன். நான் சொல்றது வந்து நான் சர்க்கிளை தாண்டி வெளியில போல சர்க்குலர்ல வந்து அப்ப மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தவிர்த்து வேற எதுவுமே கோயிலுக்கு நடைபெறக்கூடாதுன்னா இந்த கட்டண விஷயம் எல்லாம் சொன்னீங்களா, இதற்காக நீங்க போராட்டம் நடத்துங்க அதுக்காக அரசாங்கத்தை கேளுங்க. இல்ல இல்ல அரசாங்கம் எடுக்கணும்னு நான் நம்புறேன். அந்த அதாவது அந்த சர்க்குலர் வந்து அவங்க மதிக்கணும் இல்ல இல்ல அது வந்து நம்ம ஃபேமிலில உட்கார்ந்து பேசிக்கலாம். நான் நம்புறேன். ஆனா நீங்க வந்து இதற்கான முயற்சி என்ன எடுத்தீங்க? இந்து மணி மாநிலம் முழுக்க அதுக்கான போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீதிமன்றத்துல இதற்கான வழக்கும் இருக்கிறது, நிலுவையில் இருக்கின்றது. கோவில் மண்டபம் கோவில் சத்திரத்துல இடம் கேக்குறீங்க. கோவில் மண்டபம் அது பொது மண்டபம், அது வந்து எல்லா நீங்க தான் சொல்றீங்கல்ல நாத்திகனுக்கும் இந்து மதத்துல இடம் உண்டு சொல்லியாச்சு. ரெண்டாவது இன்னொரு கருத்துக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். இப்ப கிறிஸ்தவ மதத்துல நாத்திகரா இருக்க உள்ள போக முடியுமா? அடிபட்டு போச்சு. ரெண்டாவது அது திருமண மண்டபம் என்பது ஒரு இந்து மத பிரச்சாரம் பண்றதுக்காக உள்ள மண்டபம் அல்ல, அது வந்து ஒரு பொது மண்டபம். இது இதுவே கற்பமகால் திருமணத்தில் எத்தனையோ செய்முறையா திருமணங்கள் நாங்களே போய் நடத்திருக்கிறோம். அது ஒரு பொது. இன்னொன்று சுயமரியாதை திருமணம் செய்கிறதுக்கும் போது ஒரு அது சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டது ஒன்று. நீங்கள் உடனே என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற அதிகாரிக்கும் பொதுமக்களுக்கும் தேவையில்லாத சிக்கலையும் பிரச்சனையும் உண்டாக்க போகுது. அவங்க கூட விண்ணப்பம் கொடுப்பாங்க, அவங்க நாத்தியரா ஆத்தியரான்னு அந்த நிர்வாக அதிகாரி எப்படி கண்டுபிடிப்பார்? அதனால இது குழப்பமானது. இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்ற முடியாது. அதனால இது எந்த அடிப்படையில் இந்த ஆணையை அவங்க உண்டாக்கியிருக்காங்க நடைமுறை சாத்தியம் இல்லை என்ற கருத்தை அவரும் சொல்கிறாரு. ஆரம்பத்தை சொல்லிட்டேன்னே இந்த வாதத்தை பொறுத்தவரையிலையும் இந்த விஷயத்தை நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த கருத்துக்கு அவர் மேலும் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. அதுக்கு நன்றி கூட பாராட்டு தெரிவி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இப்போ தமிழக அரசில் வந்து அந்த சின்னம் வந்து இப்போ இன்னைக்கு அந்த கோவில் கோபுரம் இருக்குது அதை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் என்ன அந்த இன்னைக்கு ஒரு பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன் கூட அது வந்தது ஹைகோர்ட்டில் இல்லை. இது வந்து என்னென்னா அந்த வாதமே முழுமையாக தவறான விஷயம். ரெண்டு விஷயம், நீங்கள் வந்து இந்தியாவை பொறுத்த தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியாவை பொறுத்த மட்டும் வந்து என்னென்னா நீங்கள் வந்து என்னென்னா இது வந்து மதங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து ஹிந்துன்றது ஒரு மதமே கிடையாது, ஒரு வாழ்க்கை முறைன்றது உச்சநீதிமன்றம் 95 சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் என்றால் சைவம் வைணவம் ஜைனம் பௌத்தம் கௌமாரம் சாக்தம் இவையெல்லாம் தான் மதங்கள். இதே போன்ற நாசியமும் ஒரு மதம் அவ்வளவுதான். நம்மளுடைய தமிழக அரசின் சின்னத்திலிருந்து இருந்தா அப்ப வந்து என்ன அந்த அசோக சக்கரம் என்ன தர்ம சக்கரம் அந்த 24 ஆரங்கள் தானே இல்ல நீங்க வந்து அதை மத சின்னம்னு சொல்லிட்டு அதை எடுத்தீங்கன்னா இந்த நாட்டில் நீங்க எம்பளமே வைக்க முடியாது. நீங்க என்ன எந்த எம்பளம் வச்சாலும் எந்த ஒரு சின்னம் வச்சாலுமே அதற்கு ஏதாவது ஒரு மத பின்னணி இருக்கும். இப்ப இதே மத்திய அரசாங்கத்தினுடைய சின்னம் வந்து என்னன்னா அந்த சிங்கம் நாற்புறமும் தலை வைத்த சின்னம். அந்த யார் குலம் தலைமை சிங்கம் வந்து எங்கேருந்து வந்தது? அசோகனுடைய சிங்கம் அது அது
அசோகன் அதை எங்கிருந்து எடுத்தார்? பௌத்தத்திலிருந்து எடுத்தார். அதே போல வந்து தேசிய வட்டத்துக்குள்ளேதான் என்பது ஒரு மதம் இல்ல, அது ஒரு நெறி. பின்னால மதமாக்கப்பட்ட ஒன்று உண்டு, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து அவர் பஞ்சசீல கொள்கை தான் இந்தியாவுடைய கொள்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால தான் இந்த கோபுர சின்னங்கிற பிரச்சனை வருகின்ற பொழுது ஒரு இந்து மத சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால தான் வந்து சட்டமன்றத்திலேயே திருவள்ளுவரை சில படம் வைக்கலாம்னு கூட ஒரு கருத்து இருக்குது. திருவள்ளுவர் நீ ஒரு மதம், எந்த மதமும் நீ சொல்ல முடியாது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கோபுர சின்னத்தை பொறுத்த வரைக்கும் அது இன்னொரு மதத்துக்காரங்க கண்ணோட்டத்தில் வேறு வகையாக தான் இருக்கும். அது இப்படி வந்து ஒரு செக்குலர் ஒரு மதசார்பற்ற அரசாங்கத்தினுடைய ஒரு சின்னமாக ஒரு குறிப்பிட்ட மதத்துடைய உங்களுடைய ஐடென்டிட்டி என்ன? இந்த நாட்டினுடைய ஐடென்டி, அதாவது தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும் இல்லையா? தமிழ்நாட்டோட ஐடென்டிட்டி என்ன? ஸோ நீங்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கு ஆலயங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய மூதாதையர்களும் ஒரு காலத்தில் வந்து ஹிந்துக்களாக இருந்தவர். அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் யாருமே வெளியிலேருந்து வந்தவங்க கிடையாது. இல்லை ஐயா, நீங்கள் சொல்கிற கருத்து வந்து முழுக்க முழுக்க தவறானது. நீங்கள் வந்து எல்லாமே கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எல்லா மூதாதையரும் இந்துல தான் வந்தாங்க, நீங்கள் எப்படி கருத்து? தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்து மதம்னு ஒரு மதமே இல்லைன்னு சொல்லிட்டு ஐயா சொன்னார். அவர் மறைந்த சங்கராச்சாரியா சந்திர இருந்த சகரசு கூட வெள்ளைக்காரன் பேர் கொடுத்தாலும் நாங்கள் தப்பிச்சோன்னு சொல்லிக்கிறாரு. மற்ற மதங்களை போல இதுக்கு இந்த ஆண்டில் துவக்கப்பட்டது, இவர் தான் துவக்குனாரு, இது ஒரே ஒரு வேதம் அப்படிலாம் உனக்கு யாரும் எதையும் சொல்லலாம். இந்து மதத்தில் நாஸ்திகம் பேசலாம், ஆஸ்திகம் பேசலாம், இப்படியும் பேசலாம். அது ஒரு குழப்பம், ஒரு அவியல். அதனால தான் ஆளுக்கு ஆளுக்கு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை புரிந்து உண்மையில அதுதான். ஏன்னா யாரும் பேசலாம், அண்ணா உங்க நாத்திகம் பேசலாம், ஆஸ்திகம் பேசலாம், அது ஒரு மதம்னு சொன்னால் எப்படி மத கட்டுக்குள்ளே வரும்? யார் பேசினாலும் அதுதான் மதம். அது எப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தெளிவான திட்டவட்டமான வரைவரை இல்லாத ஒரு பலப்பட்ட மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இல்லை இல்லை, அதுக்கு அதான் விஷயம் வந்து என்னென்னா நீங்கள் வந்து என்னென்னா மேற்கத்திய நோக்கில் ஒரு மதம் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. என்ன காரணம்னா அவர்கள் வந்து மெக்காலேயுடைய சித்தாந்தத்தை பின்பற்றுவார்கள். அது வந்து எனக்கு ஆட்சேபனை கிடையாது, அவங்க அப்படியே இருக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து என்னென்னா ஹிந்து சமுதாயமானது பல்லாண்டுகளாகவே வந்து என்னென்னா இது வந்து நீ நம்பு ஏற்றுக்கொள் அப்படிங்கிற விஷயம் இங்கே கிடையாது. பரிசோதித்து உனக்கு பிடிச்சா ஏற்றுக்கா, இல்லாட்டி போயிட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயம் தான் இங்கே போயிட்டு இருக்குது. ஸோ இந்த அதனால தான் இந்தியாவில் இன்றைக்கு தேதி வரைக்கும் உண்மையான மதச்சார்பின்மை நிலவுகிறது என்பதை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன். அதே சமயத்தில் வந்து என்னென்னா கோவில் கோபுர சின்னம் வேண்டாம் என்பதற்கான காரணம் என்ன கூறப்படுகிறது? அது வந்து ஒரு சமயம் சார்ந்த சின்னம் அப்படின்னு சொல்கிறீங்க. சமயம் சார்ந்தவற்றையெல்லாம் நீங்கள் விளக்கிவிடணும்னா தமிழ் இலக்கியத்துல சமயம் சார்ந்தவற்றோட இலக்கி விட்டீங்கன்னா அங்க என்ன இலக்கியம் இருக்கிறது? அதாவது நீங்க, அதாவது ஒரு அரசு என்பது விளக்கணும்னா விளக்கணும்னா நீங்க ஏன் சிங்க சின்னத்தை வச்சிருக்கீங்க, தர்ம சக்கரத்தை ஏன் வச்சிருக்கீங்க, அது எல்லாத்தையும் நீக்கணும். பிளாக் கமிட்டி மிக முக்கியமான விஷயம். தேசிய உங்களுடைய தேசிய சின்னம் வந்து இல்ல இல்ல, நீங்க ஒரே இப்ப ஒரு தனி நபர் இருக்கா இங்க ஒண்ணுங்க, ஒரு ஊர்ல ஒரு தனி நபர் பணக்காரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷம் அவர் வந்து சொல்லலாம், நான் வந்து தீக்கா, நான் வந்து ஆத்திகன், நாத்திகருக்கு நான் வந்து இடமே தரமாட்டேன் அப்படின்னு சொல்ற உரிமை அவருக்கு அவருக்கு இருக்கு. ஆனா அறநிலையத்துறை தமிழக அரசு, தமிழக அரசு அதான் சொல்றேன், தமிழக அரசு வேற, கோவில் வேற. இல்ல மன்னிக்கணும், திரும்ப திரும்ப நான் சொல்றேன், நான் சட்ட ரீதியாகவும் நீங்க தவறான ஒரு விஷயத்தை சொல்றீங்க. நீங்க டிவியில இருக்கிறதுனால சட்ட ரீதியா தவறா சொல்ற உரிமை உங்களுக்கு இல்ல. இல்ல கோவில்கள் வேறு, கோவிலுக்கு அரசாங்கத்துக்கும் சம்பந்தமே இல்ல. கோவில்களை நிர்வாகத்தை வம்படி அரசாங்கம் எடுத்துருக்கிறது, அது சட்டவிரோதம், சமய அது அரசியல் சாசன விரோதம். நீங்க சொன்ன கருத்துக்கே நான் வரேன். கோவில் நிர்வாகத்தை ரொம்ப வம்பாவே அரசு அரசு எடுத்து வச்சிருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அரசாங்கம் இப்படி சுற்றறிக்கை கொடுத்துருக்கு. அரசு தலைவர்னு சொல்றாங்க கூடாதுன்னு. உதாரணமா சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்கு, இது வரைக்கும் தீட்சிதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு, இப்ப அரசாங்கம் எடுத்தாச்சு. தீட்சிதர்கள் நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அந்த கோவிலுடைய ஆண்டு வருமானம் 14,000 ரூபா, செலவு 13,990 ரூபா, 10 ரூபா மீதுனாங்க. அதே கோயில அரசாங்கம் எடுத்ததுக்கப்புறம் 15 மாத வருமானம் 25 லட்சம். அப்ப அரசாங்கம் ஏன் தலையிடணும் அப்படி என்பதற்கு இல்ல ஒரு நியாயமா தனியப்பட்ட முறையில் தீட்சிதர்களுடைய கையில அந்த கோயில் இருக்கின்ற போது வெறும் 13,000. மறுபடியும் தவறான பொய்யான ஒரு புகார். காரணம் நிலுவையில் சட்டமே தவறானது. அரசாங்கத்தினுடைய அரசாங்கம் வந்து
அரசாங்கம் செய்யறது தவறு என்பது அரசாங்கத்துக்கு தெரியுகின்ற காரணத்தினால்தான் உச்சநீதிமன்றத்திலே முறை வழக்கு வரும்போது ஏன் வாய்தா வாங்குறது? அது வேற விஷயம். நீங்க நீதிமன்றம் போங்க, ஜெயிச்சுட்டு வாங்க, அது அப்ப முடிப்போம். ஆனா இன்னைக்கு அரசாங்கம் வந்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, கோபப்படாதீங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஆண்டு வருமானம் 13,000 கொடுத்தீங்க, அரசாங்கம் 15 மாசம் பண்ற ஃப்ராட் 25 லட்சம் அரசாங்கம் பணம் போட்டுக்குமா? எங்க தலைவர்கள் நாங்க எங்களுக்கு சொத்து சேர்த்துப்போம், எங்களுடைய பரம்பரைகள் அரசாங்கத்தில் மட்டும் இல்ல, யாருக்கு வேணா இருக்கின்றது. ஒரு ட்ரஸ்டி வந்து தவறு பண்ணால் அவரை வந்து ஜெயில தள்ளுறதுக்கான யார் வேணா வந்து கேஸ் நடத்தலாம், உள்ள போலாம். 2G வழக்குல ரெண்டாவது விஷயம், இவர் சொல்றது உண்மையா இருக்கின்ற பட்சத்தில் ஒரே விஷயம் முடிச்சுக்கலாம். 4.5 லட்சம் ஏக்கருக்கு வெறும் 65 கோடி ரூபாய் வருமானம் காட்டுகின்ற அரசாங்கம் செய்வது சரியா இல்ல? இவர் சொல்ற மாதிரி அரசாங்கம் ஒரு பொய் கணக்கை காட்டி அந்த கோயில் ஆரம்பிச்சது வந்து ஒரு நம்மளுடைய அரசு வந்து ஒரு சமய சார்பற்ற அரசு. இந்த ஒரு சூழ்நிலையில் அறநிலையத்துறை, இந்து அறநிலையத்துறை வந்து நாத்திகர்களுக்கு இடம் கிடையாது என்று ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. அது சரியா தவறா என்று இந்த விவாத மேடைக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை மிக சிறப்பான முறையில் பதிவு செய்தீர்கள். நன்றி.